லட்சுமணன் நேரடியாக கேட்கிறது, ரெண்டு அணி பெருசு, அதுக்கப்புறம் வந்து மற்ற பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இப்போ தேமுதிக, பாமக, பாஜகலாம் ஒரு அணியில் இருக்குது, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் இன்னொரு அணியில் இருக்காங்க. இது ரெண்டும் பெரிய அணிகள். இது இல்லாமலும் நிறைய கட்சிகள் களத்தில் நிற்கிறாங்க. இப்போது மாநிலம் தழுவி நடந்த ஒரு மக்களவை தேர்தலில் திமுக ஸ்வீப் பண்ணுது, திமுக காங்கிரஸ். அவங்களால ஒரு பொதுவான ஒப்பீனியனை மக்கள்கிட்ட வந்து, தங்களுக்கு சாதகமான ஒப்பீனியனையோ தங்கள் அணிக்கு எதிரான ஒரு ஒப்பீனியனையோ மக்கள்கிட்ட உருவாக்க முடியுது. அதுவே செலக்ட் கான்ஸ்டுவன்சிஸ், ஒரு குறிப்பிட்ட இரண்டு தொகுதிகள்னு வருகிற போது, அந்த இடத்துல கவனத்தை குவித்து வெற்றி பெறுகிற இடத்துல வரும்போது அதிமுக வெல்கிறது. ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட்னு வந்தால் ஏடிஎம்கே வின் பண்ணுது. இந்த தேர்தல்ன்றது பல கட்டங்களாக நடக்கப் போகிறதா, மாநிலம் தழுவிய இந்த தேர்தல்ன்றது சட்டமன்ற தேர்தலோட நீட்சியாக இருக்க போதா, நாடாளுமன்ற தேர்தலோட நீட்சியாக இருக்குமா, யாருக்கு சாதகமாக இருக்கும்? இல்லை, எனக்கு கிடைச்ச ஒரு தகவல், மூன்று கட்டமாக நடத்துறதுக்கு திட்டமிடுறாங்க. அதுக்கு ஆளுங்கட்சி எதுக்கெல்லாம் திட்டமிடுறாங்கலாம் நான் குற்றம் சாட்ட விரும்பலை. ஏதோ காரணத்தால் மூன்று கட்டமாக நடத்தலாம்னு ஒரு ஆலோசனை நடக்கவும் தான் அதை ஸ்மெல் பண்ணி திமுக அனுப்பி மனு கொடுக்குறாங்க. அவங்க தடுக்க தான் போகிறாங்கன்னு நான் மேம்போக்காக குற்றம் சொல்லலை. எதையாவது சொல்லி தடுக்க விட்டுறாதீங்க தான், தடுக்க விட்டுறாதீங்க, நீங்கள் நடத்துறதுக்கு இந்த விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு நடத்துறதுக்கு அனுமதிங்க தான் திமுக கேட்டேன். சார்ஜ் பண்ணுறதுக்காக இல்லை, மூன்று கட்டமாக நடத்தணும்னு சொல்லிட்டு போனாதாங்க தடுக்க முடியும். கமிஷன், எலெக்ஷன் கமிஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்குறது இல்லை, தடுக்கிறது சார். இதுதான் கிரவுண்டு. கோர்ட்டுக்கு போகிறப்போது முதல்ல ஆணையத்தை அணுகுனீங்களான்னு கேட்பாங்க. அணுகிட்டோம் பதில் இல்லைன்னு சொல்லி தான் பெட்டிஷனே நீங்கள் ரெடி பண்ண முடியும், வக்கீல் அவருக்கு தெரியும். அதனால் கரெக்டாக தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. தடுக்கிற அளவுக்கு போக வேண்டாம். ஒரு பார்வையாளராக, ஒரு பத்திரிகையாளராக, பொதுமக்களில் ஒரு நான் கேட்டுக்கிறேன், இனிமேலாவது அது நடக்கிறது நடக்க வேண்டாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதாவது உங்கள் கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பரவலாக நடத்தப்பட்ட தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி அமோகமான வெற்றி பெறுது. அதே ரெண்டு சட்டமன்ற தேர்தலும் வந்துட்ட பிறகு ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வரும்போது இது அதிமுக அணி வந்து அமோக வெற்றி பெறுது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருமே கொஞ்சம் எல்லாருமே வெற்றி பெற்றலாங்கிற ஒரு மேம்போக்கிலே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் திமுக அணி என்ன பண்ணுச்சுன்னா, வீடு வீடாக உட்காந்து திண்ணை பிரச்சாரம் சொல்லி, பொய்யை சொல்லி, அந்த லோனை தள்ளிப்பண்ணு பண்ணுறோம், இந்த லோனை தள்ளுபடி பண்ணுறோன்னு ஜெயிச்சாங்க. ஆனால் இல்லை, ஆனால் அவன் பொய் தான் ஜெயிச்சிச்சு. அது ஊரழிஞ்ச உலகம், உலகஞ்ச உண்மை இல்லை சொல்லுவேன். அதைத்தான் மக்களை ஏமாத்தி, இல்லை மக்களை கொச்சைப்படுத்தக்கூடாது சார். மக்களை ஏமாத்தி சார், நான் மக்கள் தீர்ப்பை கொச்சைப்படுத்தல, மக்கள் ஏமாந்து மக்கள் வந்து ஒரு பொய் சொன்னா மக்கள் வந்து ஏமாந்துருவாங்க. மக்களை ஏமாத்திட்டாங்களே. நீங்க கிராமங்கள இருங்கறீங்க, இது ஒரு சார், நீங்க கிராமங்கள போய் நாகர்கோவில் உங்களுக்கு தெரியாதுல சார், நாகர்கோவில் கிராமங்கள போய் சார், நாகர்கோவில்ல வந்து அங்க வந்து கன்னியாகுமரி போறோம். கன்னியாகுமரி இல்ல சார், கன்னியாகுமரி வந்து மோஸ்ட் அர்பனைஸ்டு டிஸ்ட்ரிக்ட். ஆமா, 100% லிட்ரஸி இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். அங்க போய் திண்ணையில ஒருத்தர் உட்கார்ந்து ஒரு பொய் சொன்னாருனா மக்கள் நேரா போய் தாமரை வேணாம், இல்ல இல்ல காங்கிரஸ் ஓட்டு போடுவாங்க, இல்ல இல்ல அங்க வந்து கடலுக்கு போற மக்கள், அதே நேரத்தில் ரப்பர் தோட்டத்துக்கு போற மக்கள், விவசாயத்துக்கு போற மக்கள் அதிகம். படித்தவர்கள் நிறைந்த தொகுதி. ஒரு தீய பத்த வச்சு கண்டிப்பா இதை வந்து பெரிய லெவல்ல பத்த வச்சு பெரிய லெவல்ல இதை ஃபயர் பண்ணணும். திமுக அணி மக்களை ஏமாத்தி, நீங்க ஒண்ணு வேண்டாம், நீங்க அந்த எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெண்களுடைய நகைகள் கிராமங்கள்ல, கூட்டுறவு வங்கிகள்ல கடன்வாரத்துக்கு போயிருக்குன்னு மட்டும் பாருங்க. உள்ளாட்சி தேர்தல் ரெண்டு கேள்வி உங்களுக்கு சொல்லிடுறேன்.